நாகையில் இருந்து இலங்கை காங்கேசன் துறைக்கு செல்லும் பன்னாட்டு பயணியர் போக்குவரத்து சேவை வருகிற ஆகஸ்ட் 16 தேதி முதல் தொடங்க உள்ளது. நாகப்பட்டினம் துறைமுகத்தில் இருந்து இலங்கை காங்கேசன் துறைக்கு செல்லும் கடல்வழி பன்னாட்டு பயணியர் படகு போக்குவரத்து சேவையை கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 14 தேதி காணொலி காட்சி வாயிலாக பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். புயல் மற்றும் வடகிழக்கு பருவமழை காரணம் காட்டி சேவை தொடங்கிய சில நாட்களிலேயே அது நிறுத்தப்பட்டது. இந்நிலையில் இலங்கைக்கு மீண்டும் பன்னாட்டு பயணியர் படகு போக்குவரத்து சேவை தொடங்க இருப்பதால் அந்தமானில் இருந்து சிவகங்கை படகு கடந்த வாரம் நாகை துறைமுகத்திற்கு கொண்டுவரப்பட்டது. அதைத் தொடர்ந்து இலங்கைக்கு படகு சோதனை ஓட்டம் கடந்த சில நாட்களாக நடைபெற்று வந்தது. இந்நிலையில் வரும் 16 தேதி முதல் நாகையில் இருந்து இலங்கை காங்கேசன் துறைக்கு திட்டமிட்டபடி படகு போக்குவரத்து சேவை தொடங்க இருப்பதாக தனியார் கப்பல் நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் இந்திய இலங்கை இரு நாட்டு மக்களின் கடல் வாணிபம் மேம்படும் என்றும் அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது.